இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த இறைவனை புறம் தள்ளிவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் வாழுகிறார்கள். அவர்களின் இந்த வாழ்வு தவறு என்பதை ஒசையா இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் எடுத்துரைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்வை திருத்திக் கொள்ள முயன்ற அவர்களுக்கு இறைவன், நீதியை இம்மண்ணில் விதைத்து அன்பை அறுவடை செய்யும் மனிதர்களாக வாழ அழைப்பு தருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது தனது பணியை செய்வதற்காக பலரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவர் அழைத்த ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்களாக இருந்தாலும் அவர்களை தகுதி உடையவர்களாக மாற்றி தன் பணியை செய்வதற்கு அவர்களை பக்குவப்படுத்துகிறார். படைப்பிற்கெல்லாம் சென்று இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் பணியாளர்களாக அவர்களை மாற்றுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிற போது நாம் வாழ்வில் எத்தகைய தவறுகளை புரிந்திருந்தாலும் இறைவன் நம்மை மன்னித்து மனம் மாறியவர்களாக அவரது இறையாட்சி பணியினை செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த சமூகத்தில் வாழ அழைப்பு தருகின்றார். அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே இறைவனின் அழைப்பை உணர்ந்து கொண்டவர்களாக நீதியை விதைத்து அன்பை அறுவடை செய்யும் மனிதர்களாக இந்த சமூகத்தில் பயணம் செய்ய இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருளினை வேண்டுவோம்.